அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வட்டுக்கோட்டையில் கொடூரமாக கொல்லப்பட்ட இளைஞனின் கொலை வழக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 4 போலீசார். மோதல் காரணமாக ஏற்பட்ட கடும் பதற்ற நிலையடுத்து கலனி பல்கலைக்கழகத்துக்கு பூட்டு. மலையகத்தில் தொடரும் மழையினால் வான்கதவுகள் திறப்பு, மக்களின் இயல்பு நிலை பாதிப்பு. நாட்டை சீரழித்த ராஜபக்சக்கள் மீண்டும் நாடாளுமன்றம் பெற இடமளிக்கப்படக்கூடாது, சந்திரிகா காட்டம். வடக்கு கிழக்கில் காவல்துறை அராஜகத்துக்குடனே முடிவு கட்டுங்கள், ரணிலுக்கு சஜித் கோரிக்கை. இலங்கையில் 500,000 வாடிக்கையாளர்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை, பாராளுமன்றத்தில் வெளியான முக்கிய தகவல். நானும் நெடுஞ்சாலையில் வீதியில் வைத்து கொல்லப்படலாம், முன்னாள் லலித் அத்துமுதலி, காமினி திசாநாயக்கா போன்று தானும் கொல்லப்படலாம் என அமைச்சர் ஆதங்கம். குர்ஆனை அவமதித்த பௌத்த தேரர், வெளியான முக்கிய தகவல். அரசு ஊழியர்களுக்கு வரப்போகும் பேரிடி, வெளியான முக்கிய தகவலால் அதிர்ச்சி. தொடர்வென விரிவான செய்திகள். வட்டுக்கோட்டை இளைஞன் கொலை வழக்கில் பிரதான சாட்சி வருகை தராத நிலையில் அடையாள அணிவகுப்பு எதிர்வரும் 8ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் நாளைய தினம் தொடர் விசாரணை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றுள்ளது. இதன்போது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட 4 போலீசாரும் அன்றாதபுரம் சிறைச்சாலையிலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். வழக்கானது இன்று மேலதிக விசாரணைக்கு நியமிக்கப்பட்ட போதிலும் நீதிமன்றம் ஏற்கனவே எடுத்த தீர்மானத்துக்கமைய அடையாள அணிவகுப்பை நடத்த தீர்மானித்திருந்தது. இருப்பினும் உயிரிழந்தவருடன் இருந்த பிரதான சாட்சி மன்றுக்கு சமூகம் அளிக்காத நிலையில் அடையாள அணிவகுப்பினை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் தொடர் மரண விசாரணை நாளைய தினம் பிற்பகல் 2:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. சந்தேக நபர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனிகள், அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தப்படுபவர்கள் அனைவரும் போலீஸ் உத்தியோகத்தர்களாக இருக்க வேண்டும் எனவும் தோற்றத்திற்குமே இருக்க வேண்டும் என வலியுறுத்திய போது மன்று அதனை ஏற்றுக்கொண்டது. பிரதான சந்தேக நபர்கள் சார்பில் அரவிந்த கப்பந்தல்ல மற்றும் சர்மினி விக்னேஸ்வரன் ஆகியோர் முன்னிலையாக இருந்தார்கள். உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்தின் சார்பில் அன்றன் புனிதநாயகம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட சட்டத்திறனிகள் பிரசன்னமாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. வட்டுக்கோட்டை போலீசாரினால் சித்தங்கேணி பகுதியைச் சேர்ந்த நாகராசா அலெக்ஸ் என்னும் இளைஞன் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளான நிலையில் கடந்த 19ஆம் தேதி உயிரிழந்தார். இளைஞன் உயிரிழந்தது யாழ் நீதிவான் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குள் என்பதால் கொலை தொடர்பான வழக்கு விசாரணைகள் யாழ்ப்பாண நீதிவான் ஆனந்தராய முன்னிலையில் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கலனி பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடம் தவிர்ந்த ஏனைய அனைத்து பிரிவுகளும் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மருத்துவ பீட விடுதிகள் தவிர்ந்த பல்கலைக்கழகத்தின் அனைத்து விடுதிகளும் மூடப்பட்டிருக்கும். அதேவேளை அனைத்து மாணவர்களும் நாளை செவ்வாய்க்கிழமை காலை 8:30 மணிக்கு முன்னர் அந்தந்த விடுதிகளை விட்டு வெளியேறுமாறு பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. பல்கலைக்கழக பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் நேற்றிரவு உறங்கிக் கொண்டிருந்த போது அவரை கடத்திச் சென்று கடுமையாக தாக்கப்பட்டார் என கூறப்படும் சம்பவம் காரணமாக பல்கலைக்கழக நிர்வாகம் இந்த தீர்மானத்துக்கு வந்துள்ளது. மேலும் மாணவர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களிடையே நிலவிய அமைதியற்ற சூழ்நிலையால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது எனவும் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என கலனி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையினை தொடர்ந்து பல மாவட்டங்களில் கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது. மத்திய மலைநாட்டின் சரிவு பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக தொடர் மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு பாதிக்கப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன பிரதேசங்களில் பதிவாகி வரும் அதிக மழை காரணமாக காசல்ரி, கெனியோன், மௌசாக்கலை, லக்ஷபானா, நவலக்ஷபானா, பொல்பிட்டிய, மேல்கொத்மலை உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் உயர்ந்து வான்பாயும் அளவினை எட்டியுள்ளது. நேற்று முதல் நோட்டன் பிரிட்ஜ் பகுதியில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக விமல சுரேந்திர நீர்த்தேக்கத்தில் உள்ள அனைத்து வான்கதவுகளிலும் நீர் பாய்ந்து வருகின்றது. தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணத்தினால் ஏனைய நீர்த்தேக்கங்களிலும் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாகவும் எந்த வேளையிலும் வான்கதவுகள் தன்னிச்சையாக திறக்கப்படலாம் எனவும் அணைக்கட்டுக்கு மேலான வான் பாயலாம் எனவும் நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் எச்சரித்துள்ளார்கள். எனவே நீர்த்தேக்கங்களுக்கு அருகாமையில் கீழ் தாழ்நில பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். நுவரேலியா மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பல பகுதிகளில் மண் சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மண் சரிவு அபாயமிக்க பகுதிகளில் வாழும் மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் கேட்டுக்கொண்டுள்ளது. இதேவேளை ஹட்டன் கொழும்பு மற்றும் ஹட்டன் நுவரேலியா பிரதான வீதிகளிலும் பல இடங்களில் மண் திட்டுகள் சரிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த பாதையை பயன்படுத்துவோரும் வாகன சாரதிகளும் மிகுந்த அவதானத்துடன் வாகனத்தை செலுத்துமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டை மோசமாக சீரழித்த ராஜபக்ஷ கும்பல் மீண்டும் நாடாளுமன்றம் வருவதற்கு மக்கள் எவரும் இடமளித்துவிடக்கூடாது என முன்னாள் அதிபர் சந்திரிக்க பண்டார்நாயக்கா வலியுறுத்தியுள்ளார்.
இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு ராஜபக்ச சகோதரர்களும் அவரது சகாக்களுமே காரணம் என இலங்கை உயர்நீதிமன்றமே அண்மையில் தீர்ப்பளித்துள்ள நிலையில் சந்திரிகாகுமார் துங்கா இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தி நாட்டை சீரழித்தவர்கள் ராஜபக்சக்களே. இது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை உயர்நீதிமன்றமும் அண்மையில் வழங்கிய தீர்ப்பில் தெரிவித்துள்ளது. எனவே நாட்டை மோசமாக சீரழித்த இப்படிப்பட்ட ராஜபக்ச குடும்பத்தில் ஒருவரையேனும் மீண்டும் நாடாளுமன்றம் பெற நாட்டு மக்கள் இடமளித்துவிடக்கூடாது. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ராஜபக்ச கும்பலுக்கு நாட்டு மக்கள் உரிய பாடம் புகட்ட வேண்டும். அவர்களை கூண்டோடு தோற்கடிக்க வேண்டும். அவர்களின் அரசியல் அத்தியாயம் இத்துடன் முடிவுக்கு வர வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்புக்கமைய குற்றவாளிகளாக பெயரிடப்பட்ட அனைவரும் தங்கள் பதவிகளிலிருந்து உடனடியாக விலக வேண்டும் எனவும் அவர்களின் நாடாளுமன்ற உறுப்புரிமையை நீக்கப்பட வேண்டும் எனவும் சந்திரிகாகுமார் துங்கா தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காவல்துறை அராஜகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அதிபர் ரணில் விக்ரமசிங்கே உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் ஊடகவியலாளர்களிடம் கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காவல்துறையினர் தாம் நினைத்த மாதிரி செயற்படலாம் என்ற மனோநிலையில் இருக்கின்றார்கள். சந்தேக நபர்கள் மீது காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். தமிழ் மக்கள் செறிந்து வாழும் வடக்கு கிழக்கில் காவல்துறையினரின் இந்த அத்துமீறல் செயல்கள் தலைவிரித்தாடுகின்றன. இதனால் அங்கு அப்பாவி மக்களின் உயிர்களும் பறிக்கப்பட்டுள்ளன. காவல்துறை மா அதிபர் விவகாரத்தை கையிலெடுத்து அரசியல் செய்யும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே காவல்துறையினரின் இந்த அராஜகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என சஜித் பிரேமதாசா கேட்டுக்கொண்டார். இவ்வாறு முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் காவல்துறை மீது மக்கள் நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள 300,000 வாடிக்கையாளர்களது மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணத்தை செலுத்தாத காரணத்தினால் கடந்த சில தினங்களில் இவ்வாறு மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுமார் 500,000 வாடிக்கையாளர்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை மின்பட்டியல் வழங்கப்பட்டுள்ளது. அசாதாரணமான முறையில் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டமை மூலம் தீர்வுகள் எதுவும் மக்களுக்கு வழங்கப்படவில்லை. நீர்மின் உற்பத்தி மூலம் பாரியளவு லாபத்தை இலங்கை மின்சார சபை ஈட்டுகின்றது. இவ்வாறான ஒரு பின்னணியில் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதே நியாயமற்றது எனவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படாமல் மின்சாரத்தை துண்டிப்பது பொருத்தமற்ற நடவடிக்கை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். லலித் அதுலத் முதலி காமினி திசாநாயக்கா போன்று தானும் நெடுஞ்சாலையில் வைத்துக் கொல்லப்படலாம் என முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொசான் ரணசிங்கே தெரிவித்துள்ளார். தனது உயிருக்கு எவ்வித பாதுகாப்பும் இல்லை எனவும் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் பிக் பக்கெட் அல்லது மோசடியின்றி 69,00,000 மக்களையும் தான் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். லலித் அதுலத் முதலி காமினி திசநாயக்கா போன்றவர்களை போன்று தானும் நெடுஞ்சாலையில் வைத்து கொல்லப்படலாம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தான் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகளை கூட பெறாமல் அனைத்தையும் விளையாட்டு நிதியில் வரவு வைத்து விளையாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்ததாகவும் செயற்குழுவும் சட்டமன்றமும் வெட்கப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரொசான் ரணசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கையில் முஸ்லீம் மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு எதிர்வரும் மார்ச் 11 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இந்த மனு மீதான விசாரணை இன்று கோட்டை நீதிமன்ற நீதிபதி திலினகமகை முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முஸ்லீம் மதத்தை அவமதிக்கும் வகையிலான கருத்தொன்றை கடந்த 2014 பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் வெளியிட்டிருந்தார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது அவர் இவ்வாறாக கருத்து வெளியிட்டமை சர்ச்சைக்குள்ளாக இருந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அதற்கு எதிராக மனு தாக்கல் செய்திருந்தார். இதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டதுடன் மனு மீதான விசாரணைகளிலிருந்து பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் இன்று மீண்டும் குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதுடன் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு தொடர்பில் சட்ட அதிபரின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என கோட்டை நீதிவான் நீதிமன்ற நீதிபதி திலினகமகே உத்தரவிட்டுள்ளார். இதனை அடிப்படையாக கொண்டு இந்த மனு மீதான அடுத்த விசாரணை எதிர்வரும் மார்ச் 11 மேற்கொள்ளப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வை வழங்குவதாக தெரிவித்த அரசாங்கம் மனபுறம் பெறுமதி சேர் வரியை 18% அதிகரித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் மேலும் சில வரிகளை அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில், எதிர்கால திட்டமிடல் அற்ற வரவு செலவு திட்டமே முன்வைக்கப்பட்டுள்ளது. ஜனவரி முதல் மேலும் சில வரிகளை அதிகரிப்பதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாக உள்ளது. அவை வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்படவில்லை. ஒருபுறம் அரசு உத்தியோகத்தர்களுக்கான வாழ்வாதார கொடுப்பனவை வழங்குவதாக கூறிக்கொண்டு மறுபுறம் பெறுமதி சேர் வரியை 18% அதிகரித்துள்ளார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள்.
நன்றி, வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.